இங்கே காலையில் அவர் வரும்போது சொன்னார் இங்கே பேய் இருக்குன்னு. பயமாக இருக்கு, நைட் ஆகிடுச்சு, தூக்கம் வர மாட்டேது, என்ன பண்ணு தெரில. இந்த வீட்டில் பேய் நடமாட்டம் இருக்குன்னு டபாக்குன்னு சொல்லிவிட்டாரு. இந்த ஹூவர் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு, ஆனால் கனெக்ஷன் இல்லையா, இல்லாமல் ஒர்க் ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். இந்த இடத்துல இந்த வெள்ளையாக அப்படி சுற்றிட்டு இருக்கோம்னு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். இந்த ஏரியாவில் இங்கே நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காமிச்சிட்டே வந்திருக்காரு. அப்படியே வந்து இப்படி திரும்பியிருக்காருன்னு பார்த்தா அங்கே வெள்ளையாக அது தெரிஞ்சிருக்கு. பார்த்தோன்னே அப்படியே ஆடி போயிட்டார் அவர். எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு வந்து அந்த ஓனரே வந்து எனக்கு வந்து ஒரு காஃபி டீ போட்டு கொடுத்தாரு, அதை குடிச்சிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் கிராம், இவர் வந்து இந்த இடத்தோட ஓனர். வணக்கம், ஹவ் இஸ் தி டீ? டீ இஸ் அமேசிங், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. It's a pleasure. It's a real pleasure. Thank you, man. மைண்ட் யூர் ஹெட்னு சொன்னாங்களே, எனக்கே அடிக்குது பாருங்க. நம்ம 6 feet இல்லை, ஸோ குனிஞ்சு தான் போகணும். இங்கே தான் தங்கினேன் நான் நைட்டு, உடம்பு சுத்த முடியல, பட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கீழே போகிறோம். பாய் ரூம் ரிட்டர்ன். இப்போ ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க, நம்ம ஊரெல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, திருவேலெல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி சன்லைட் வரதுக்கு. அவர் 1465 பண்ண இடம், இங்கே தான் நான் தங்கியிருந்தேன். நான் கீழேயே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருக்குது, அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். ஸோ பார்க்கலாம். இந்த மெயின் ரோட்லேருந்து ஏரியா ஃபுல்லாக ஷாப்பிங் இருக்குது. அந்த இடத்துல கீழேயே வந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்குது, பட்டரி டீ ரூம்னு, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ பட்டரி டீ ரூம்ஸ்லேயும் போய் உட்காந்து சாப்பிட்லாம் காலங்காத்தால். இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே தான் சாப்பிட்ணும், இதே ஏரியாவில் தான் சாப்பிட்ணும், அதுவும் நம்ம இந்தியன் தான் சாப்பிட்ணுன்னா அப்படியே வந்தீங்கன்னா இந்த கார்னரில் பாம்பே கிச்சன் இருக்குது. இந்தியனா இல்லை பங்களாதேஷன் தெரில, மேக்ஸிமம் பங்களாதேஷாக தான் இருக்கும். ஸோ அங்கேயே நீங்கள் சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், இந்த பில்டிங் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரியாக இருக்குது. எல்லாம் டிம்பர்லாம் கொடுத்து கீழே வந்து நம்ம ஊரில் இப்போ இந்த பார்க்கிங்கோட அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. கீழே நடந்து போகிறது தான் பயமாக இருக்குது, டமால் உந்துச்சுன்னா என்ன ஒன்று. ஓ, பட் பார்த்துருவோம். சூப்பர் பார்க், இவ்வளோ பழைய பில்டிங்ஸ்லாம் பார்த்தது இருந்தாலும் இதுவும் ஏதோ பழைய ரொம்ப பழசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயும் சரி, இந்த ஊர்லேயும் சரி, அந்த காலத்தில் கட்டினது அந்த காலத்தில் கட்டினது தான். இப்போ தான் எல்லாமே ஃப்ராட் ஆகிடுச்சு இந்த ஊரில் அட்லீஸ்ட். ஓகே, என்ன நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது லண்டனு யூகேன்னு அப்படின்னு காமிக்கும்போது இந்த டெலிஃபோன் பூத் இல்லாமல் இடமே இல்லை. இது ஒரு சிம்பிள், லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போல்லாம் மொபைல் ஃபோன் இருந்தாலும் இதை வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் நிறைய டைம் காமிச்சிட்டேன், நீ பாருங்க. ஃபால்ட்டெல்லாம் வேறு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அப்போ இன்னும் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு. சானிடைசர்லாம் வச்சுருக்காங்க, கோட் ஹேங்கர்ஸ், அப்புறம் லைட்ஸ், புது மாதிரி லைட்ஸு ரெண்டு சைடும், கார்பெட் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படியே வந்துட்டோம் நீங்கள், இதுதான் மெயின். இங்கே தான் வீடு ஆரம்பிக்குது. எடுத்தோடனே ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க, டைனிங் இல்லாமல் மக்கள்லாம் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம். பின்னாடி கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது.
இங்கே லிவிங் ரூம் நல்ல பழைய காலத்து பில்டிங். ஃப்ளோர்லாம் வந்து மேலே கீழேன்னு இருக்குது, ஒரு ஃப்ளாட்டாக இல்லை, கோலம் கோணலுமா நலமாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து வெளில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி தெரியும், ஃபுல் மெயினாக சிட்டி சென்டர்லேயே இருக்குது. நீங்கள் நிறைய பேச மாட்டேன், ஏன்னா உடம்பு சரியில்லை. இங்கே வந்தீங்கன்னா ரெண்டு சைடில் இருக்குது, லெஃப்ட்டும் ரைட்டும். இது மேலே பெட்ரூம்ஸ் போகிறதுக்கு. அதே மாதிரி இந்த இங்கேருந்து தானே மேலே வந்தோம் நம்ம, அப்படியே திரும்புகிறேன், திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்துட்டேன். இதாக இருக்கும் நம்ம, இதான் வந்தோடனே நம்மளுக்கு தெரிகிற இடம். ரைட்டில் போனீங்கன்னா மேலே பெட்ரூம் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பில்லர்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள், பீம்ஸ் மாங்கல பீம்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. ஹைட்டாக இருந்தீங்கன்னா மண்டை அடிச்சிடும். ஸோ இப்போது அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க, ஸ்டெப்ஸு பாருங்கள். இதெல்லாம் வந்து மேலேயும் கீழே இருக்குது, ஒன்று ஃப்ளாட்டாகவே இல்லை. கிச்சனு ஃபுல் கிச்சன், ஏதாச்சும் பண்ணும் எல்லாமே, ஆனால் சாப்பாடு எதுவுமே இல்லை, நம்மளே தான் வாங்கிக்கணும். ஸோ ஏர்பிஎன்பி தானே, பின்னாடி வியூ அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் எஸ் குட்டி டைனிங் இங்கேயும் வச்சுருக்காங்க. மார்னிங்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மூணு பேர் மட்டும் இருந்தீங்கன்னா பேசிட்டு, சீக்கிரம் எழுந்திரிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு, அப்புறமா அந்த மெதுவாக ஹாலிடேயில் ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் அங்கே இருக்குது. ஸ்டோரேஜ்லாம் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. ஸோ நல்லா பெருசாக இருக்குது பாத்ரூம், டப் இருக்குது. பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள், இந்த எல்லாமே கருப்பு வெள்ளம் ஏதோ டிஃப்ரெண்ட், அதை பழைய காலத்து ஸ்டைல் அப்படியே இருக்குது. அதெல்லாமே வுட்டு, வுட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ பாத்ரூம்னா இது ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ அப்படியே வெளில போனீங்கன்னா இதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் ரெண்டாக ஆரம்பித்தோம். இங்கே அப்படியே லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க, இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இருக்கும், பெட்ஷீட்ஸு அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பெட்ரூம்ஸ்க்கு போவோம். ஸோ ரொம்ப கிளியராக மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஹைட்டே பார்த்திங்கன்னா எந்த இடிக்குது, எந்த மண்டை அடிக்குது. ஸோ நான் ரைட் எடுக்கிறேன், போவோம். இருட்டாக இருக்குது, வீடு கொஞ்சம் இருட்டு தான். ஒரு புட்டி வச்சுருப்பாங்க, இந்த ரூமே சூப்பராக இருக்குது. சிங்கிள் பெட்டு தான் அது, அப்படியே போனீங்கன்னா வெளியில் ஃபுல்லாக போடலாம். இதெல்லாமே இந்த பாருங்க வுட்டு, வுட்டை வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைட்லேருந்து காமிச்சிடறேன், அப்படி தான் இருக்கு ரூம். இதுக்கு மேலே பின்னாடி போக முடியாது. டோரில் இருக்கும் அந்த பா, என்ன சொல்கிறது, செக்யூரிட்டி கார்டு பாருங்கள் எப்படி பார்த்துருக்காருன்னு. இதையும் பாருங்கள், அப்படியே கீழே போகிறோம். இங்கே எழுதியிருக்காங்க மைண்ட் யூர் ஹெட்னு, பட் தெரியல ஏன்னா இருட்டாக இருக்குது. ஃபயர் அலாம்லாம் வச்சுருக்காங்க, ஸ்மோக் அலாம் எல்லாமே. இந்த வீட்டுக்கு தேவையே தேவை, ஏன்னா எல்லாமே வுட்டில் இருக்குது. இது மேலே வந்தோடனே இங்கேயே தங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டாய்லெட்டு. இங்கே வந்து டப்பு இல்லை, இங்கே நீங்கள் நின்றுட்டே குடிக்கிறது.
ஒரு கியூபிக்கல் இருக்கு, பாத் கியூபிக்கல். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி வந்தீங்கன்னா இது வந்து டூ சிங்கிள் பெட் போட்டிருக்காங்க. இதோட டாப் பண்ணுங்க, எப்படி இருக்குங்க? இதோ நேராக வெளியில் பார்க்கலாம். சிட்டி சிட்டி சென்டர் வாக் வந்து இங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திட்டு காஃபி குடிச்சிட்டு திருப்பி இங்கே ஷாப்பிங் இப்படிங்கெலாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்த இடம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு வீக்கெண்டில் வந்துட்டு போயிட்டு வரலாம். ஸோ இது அந்த மாதிரி பெட்டராகும். இதுலையும் அதே வெளியில் பார்க்கலாம். இது நம்ம நண்பர் தங்கியிருந்தார், போயிட்டார். இது பாருங்க, இது உழுகிற மாதிரியே இருக்குது, பயமாக இருக்குது. சைடில் இப்படி பாருங்கள், ஸ்லாண்டிங்காக இருக்குது. இனிவே அங்கே போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு. இந்த கிளாஸும் பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பழைய காலத்தை எப்படி வச்சுருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பழைய வீடு. இது இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். சிடிலாம் வச்சுருக்காங்க. இவர் வந்து இப்போ ரொம்ப நேரம் பேசியிருந்தேன், ஏன்னா என்னை வந்து ஹெல்ப் விட்டார். இனிமேல் வேறு வழியில் படுக்க முடியாது. ஸோ நிறைய கதைகள் இந்த வீட்டை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த வீட்டில் பேய் நடமாட்டம் இருக்குதுன்னு டபாக்னு சொல்லி விட்டாரு. நேற்று நைட்டெல்லாம் படுத்திருந்தோமேனு அள்ளு விட்டு போச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னார் அந்த ஸ்டோரியெலாம். ஐயோ, கேட்குறதுக்கு இந்த இங்கே இருக்குல்ல, இந்த ஹூவர் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு, ஆனால் கனெக்ஷன் இல்லையா, எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். ஒரு விஷயம், அப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த வெள்ளையாக அப்படி சுற்றிட்டு இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இங்கே நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காமிச்சிட்டே வந்திருக்காரு. இதில் பிறனா லேப்டாப்பில் இப்படியே வந்து இப்படி திரும்பியிருக்காரு. பார்த்தா அங்கே வெள்ளையாக அது தெரிஞ்சிருக்கு. பார்த்தோன்னே அப்படியே ஆடி போயிட்டார் அவர். ஸோ எனக்கே இப்போ அப்படியே மேலேருந்து கீழே வர அப்படியே அப்படியே சிலுக்குது. ஸோ அவரோட கேமரா, அவரோட இது லேப்டாப்பில் தெரிஞ்சிருக்கு அந்த வெள்ளை. ஸோ அந்த மாதிரி சொன்னார். ஆனால் ரொம்ப நல்ல ஹோஸ்ட்டு, யாரையும் எதுவுமே பண்ணாது அப்படின்னாரு. ஆடா பாவிகளா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இந்த வீடு வந்து 14th செஞ்சுரியில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருந்ததுதான். ஒரே ஒரு பிக் ஹாலு, இங்கே மீட்டிங்ஸு அது இதெல்லாம் நடக்குமா, கல்யாணங்கள் நடக்குமா. அதுக்கப்புறம் 15th அண்ட் 16th செஞ்சுரியில் தான் இதை வந்து டோட்டலாக வந்து ஒரு வீடாக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இதுதான் மேலே இருக்கிறது எல்லாமே டிம்பர் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 556 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு வாடகை கொடுத்துருக்காரு. டெனன்ஸ்லாம் ரொம்ப கடுப்பாகி, ரொம்ப கடுப்பாக இல்லை, டெனன்ஸ் தானே ரொம்ப கஷ்டம் வாடகை விட்டா. அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லைன்னு மெயின்டெனன்ஸ்லேயே போச்சா. ஸோ அதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சரி ஏர்பிஎன்பி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஏர்பிஎன்பி பண்ணுறாரு. இவர் வந்து சூப்பர் ஹோஸ்ட்டு. ஸோ நல்ல ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார், நல்லா கவனிச்சிக்கிறாரு. ஸோ இதோட விலை டோட்டலாக பார்த்தீங்கன்னா 92 pounds ஆன் ஏர்பிஎன்பி booking.com அதுலலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு அது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா யார் வந்தாலும் 8 pounds ஃபஸ்ட் ஆளுக்குன்னு சொன்னார். ஸோ 100 pounds சொன்னார். 4 பெட்ரூம் இருக்குது. ஸோ 4 பேர்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 4 பேர் இல்லை 5 பேர்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அவர் சொன்னது வந்து 5 பேராக வந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்லி 30 pounds தான். ஸோ ஒரு ஆளுக்கு நைட்டு தங்குறதுக்கு இங்கே 3000 ரூபா. இதுவே இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கணுன்னா பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டலு, அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 10000 ரூபா. ஸோ இங்கே வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம், இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது, நம்மளே சமைச்சிக்கலாம், இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி மெயின் சிட்டிலே இருக்குது எல்லாமே. ஸோ வீடு மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட், அதுவும் பழங்காலத்து வீட்டில் தங்கணும்னு ஆசைப்பட்றவங்க டெஃபினட்டாக
இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அவரோட டீட்டெயில்ஸ் நான் வாங்கிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் புக் பண்ணணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், அவருக்கு அவர்கிட்ட நம்ம சொல்லலாம். டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு, பட் நல்லா பார்த்துக்குவார். இல்லைனாலும் ஈஸியாக டைரெக்டாகவே போயிடுங்க. ஏன் டைரெக்டாக போனாலும் இவர் நல்லா பார்த்துக்குவார். மனுஷன் நல்ல மனுஷன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு சப்ஸ்கிரைப் டு லண்டன் தமிழ்னு இந்த இங்கே தங்கியிருக்க தம்பி சொன்னாப்புலன்னு வைங்க, நல்லாயிருக்கும். நானும் தேடிட்டே இருக்கேன். மேபி எடிட் பண்ணும்போது கிடப்பாப்புலன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்போம். நைட்டு என் கூட தான் படுத்துருந்துருப்போம், இப்போ என்னன்னு தெரியாது. பட்டு நான் வந்து இருந்த டயர்டுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நல்லா தூங்கியாச்சு நம்ம. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்மளை பயமுத்த ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம டோட்டலாக டெட் அப்படி ஆகிட்டோம், டெட் ஹூகியா அப்படின்னு பயங்கரமாக அப்படியே ஃபுல்லாக அடித்து போட்ட மாதிரி தூங்கினேன். ஸோ சூப்பர். என் கேமராமேன் இல்லாததுனால நம்மளால் ஒன்றும் இது பண்ண முடியல, நம்ம ஃபேஸ் வராது. ஸோ சூப்பராக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய். நீங்கள் எப்பயும் நல்லது நினச்சா உங்களுக்கும் எப்பயோ யாராச்சும் ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பண்ணும்போது யோசிக்காமல் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு வந்து சேரும்பாங்கல்ல. அதே மாதிரி இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இவர்கிட்ட நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். கீழே அவரோட சிப் ஷாப் நடத்துகிறார் இந்த வீட்டோட ஓனர். அவர் என்ன பண்ணார்னா, என்கிட்ட பேசிகிட்டே இருந்த எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது லைட்டாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னப்போ கீழே போனார். போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இதை கொடுத்துட்டு போகிறாரு, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். அவரோட கடையிலேருந்து வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுத்துட்டு போகிறாரு, நான் உட்கார்ந்த இடத்துல. ஸோ அதுதான் மக்கள். எனவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உட்காந்து நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டதுக்கப்புறம் மாத்திரை போட்டுருவோம். ஸோ ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நிறைய டைம் காமிச்சிட்டேன். ஸோ இதை வந்து ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி அவர் கடையோட பேர் இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து தங்கினீங்கன்னா கிரஹாம் அவர் பேர். கிரஹாமோட கடை பேர் வந்து த டியூடர் ஃபிஷ் அண்ட் சிப்ஸு. வந்து 21 வருஷமாக அதை நடத்துகிறாரு. அதோட ரிவ்யூ நான் போடல, இப்போ என்னால் முடியல, எனக்கு உடம்பு முடியல. ஆனால் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவர்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நான் தங்கமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் சாப்பிட்றேன். பாய் பாய்.